விருச்சக ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து இறங்கி தனஸ்தானம்ன்ற இரண்டாவது வீட்டுக்கு வராரு. விருச்சக ராசிக்கு ஜென்மத்தில் இருக்குள்ள தேவையில்லாத மனசஞ்சலங்கள், எடுத்த காரியம் தள்ளிகிட்டே போகக்கூடியது, நம்ம ஒரு இடத்துக்கு போகிற விருப்பப்பட்டிருப்போம் அதுக்கு எதிரான திசையில் நம்ம பயணப்பட வேண்டிய ஒரு சோதனையான காலகட்டத்தை கடந்து வந்திருப்போம். சொந்த ஊரில் இருக்க முடியாத நிலை, சொந்த வீட்டில் இருக்க முடியாத நிலைக்கு நிறைய பேர் ஆட்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தியாகி அம்சமான பலன்களை தரப்போகிறார். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பதவி உயர்வோட இடப்பெயர்ச்சி, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து புத்திர பாக்கியம் தட்டிட்டு இருந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா புத்திரகாரகன் ராசிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய வீடும் அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் புத்திரகாரங்க பார்க்கக்குள்ள கண்டிப்பாக அபரிமிதமான நட்பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அவர் நம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், அந்த வீட்டை பார்க்கக்கூடியது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். தெற்கு பலன் தான் நமக்கு குரு பகவானுக்கு அதிகம்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியமும் அவர் தான். ராசிக்கு ரெண்டு கூடையவனும் ஐந்து கூடையவனும் நம்மளுக்கு வந்து தனஸ்தானத்தில் நடக்கக்குள்ள குரு பகவானாக இருக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த ஸ்தானத்தின் காரத்தவங்களில் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பலகீனமாக அல்லது நம்மளுக்கு ஒரு எதிரான பலன்கள் வந்ததோ அந்த பலன்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல பலன்கள் வாரி வணங்கக்கூடிய காலமாக இருக்கும். பாதசனியை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சனி பகவான் பயிற்சிக்குரிய காலகட்டம். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட அந்த ஸ்தான பலமும் திருப்பலமுமே இவங்களுக்கு நன்மையை அதிகமாக தரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கக்குள்ள விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் அதிகமாக இருக்கும்.